ஹாய், வெல்கம் டு ராதாஸ் கிச்சன். இன்றைக்கி நான் ஆப்பமாவை அரைக்க போகிறேன். அது எப்படி அரைக்கிறேன்னு பாருங்கள். வாங்க, மூணு டம்ளர் சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். கொஞ்சம் தேங்காய், ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சம் தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. ஆப்பமாவை அரைக்க முதல் அரிசி கூட வெந்தயம் போட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் அந்த அரிசியை நம்ம அரைச்சிக்கலாம். முதல் கிரைண்டரில் தேங்காவை போட்டுட்டு அதுக்கப்புறம் அரிசியை நம்ம போட்டு அரைக்கலாம். தேங்காய் ஒரு அஞ்சு நிமிஷம் ஓடினதுக்கப்புறம் இப்போ நம்ம அரிசியை சேர்க்கணும். இப்போ இதில் உப்பும் சர்க்கரையும் போட்டுக்கணும். ஆப்பு மாவு தண்ணியாக தான் இருக்கணும், அதனால் தண்ணி ஊற்றியே நல்லா அரைச்சிக்கணும். நல்லா மழு மழுன்னு அரைக்கணும். இந்த மாதிரி மாவு தண்ணியாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஆப்பு மாவு அரைச்சி வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சு பார்த்தா கட்டியாயிடும். அதனால் இது மாதிரி தண்ணியாக அரைச்சி வச்சுக்கோங்க. இதுதான் கரெக்டாக இருக்கும். ஆப்பமாவை ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தண்ணியாக அரைக்கணும், கட்டியாக அரைக்கக்கூடாது. ஆப்பமாவு இது மாதிரி தண்ணியாக அரைச்சிக்கணும். அப்போ தான் அந்த ஆப்பம் சுத்துறதுக்கு நல்லா வரும். இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இது ஒரு எட்டு மணி நேரம் புளிச்சாதான் ஆப்பம் நல்லா சூப்பராக வரும். அதனால் அரைச்சி நான் காலையில் அரைச்சி வச்சு நைட்டுக்கு சுடுவேன். ஒரு எட்டு மணி நேரமாவது புளிக்கணும் மாவு. அப்போ தான் ஆப்பம் நல்லா சாஃப்டாக நல்லா வரும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் அரைச்சி பாருங்கள், அரைச்சி சுட்டு பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள். ஆப்பம் மாவு ஒரு ஆறு மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் ஆப்ப சோட மாவு கொஞ்சமாக போட்டிருக்கேன். இப்போ ஆப்ப கடாய் காஞ்சதும் ஆப்பம் சுற்றிடலாம். ஆப்ப சுட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ் சிம்மில் வச்சே சுடுங்க, அப்போ தான் ஆப்பம் நல்லா வரும். ஆப்பம் வெந்துருச்சா பார்க்கலாம். சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். எவ்வளோ புசு புசுன்னு இருக்குது ஆப்பம். ஆப்பம் தேங்காய் பால் நல்லாயிருக்கும். குருமா கூட வச்சு சாப்பிட்லாம். நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். அடுப்பை சிம்மில் வச்சே வச்சால் தான் நல்ல உள்ளேயும் மாவு வேகும், நல்ல ஓரமோரமெல்லாம் முருகலாக வரும். ஆப்பத்துக்கு தொட்டுக்க இப்போ கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்துக்க போகிறேன். ஆப்பம் தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. ஆப்பம் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நான்வெஜ் குழம்பு வச்சு கூட சாப்பிட்லாம். ஆப்பத்துக்கு குழந்தைங்கள்லாம் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான், கஷ்டம் இல்லை. இதேமாதிரி நீங்களும் ஆப்பம் மாவு வீட்டில் அரைச்சி பாருங்கள். எப்படி அந்த ஆப்பம் வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.